நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபை மீட்டுருவாக்கத்தின் ஆண்டு 2021 மற்றும் ஒரு முன்னெடுப்பாக வருகிற டிசம்பர் 16 வியாழன் காலை 11 மணிக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சிங்காரப்பேட்டை குருசேகரத்தின் தூய பேதுரு ஆலயம் நமது பேராயர் பேரொருத்திரு பி சாமுவேல் கனடி அவர்களால் மங்கள படைப்பு செய்யப்பட்டு தென்னிந்திய திருச்சபை சென்னை திருமண்டல பேராயர் பேரொருத்திரு முனைவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் என்எம்எஸ்ஐயின் பொதுச் செயலாளர் அருட்திரு கிறிஸ்டோபர் விஜயன் அவர்களும் நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் செயலாளர் திரு பி ஹியூபர்ட் தனசுந்தரம் அவர்களும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் பொருளாளரும் யுஇஎல்சிஐயின் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரியுமான அருட்திரு ஏ ஜாஷ்வா பீட்டர் அவர்களும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் கல்வி வாரியத்தின் தலைவர் புலவர் ஜே தெய்வநீதி அவர்களும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் சொத்து அதிகாரி திருமதி ஏசுநேசம் பேரின்பதாஸ் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். இப்புதிய ஆலய மங்கள படைப்பு நிகழ்வில் நமது திருச்சபையின் ஆயர் பெருமக்கள், ஆளுங்குழு உறுப்பினர்கள், பள்ளிகள், நிறுவனங்கள் மற்றும் திருச்சபையின் பல்வேறு துறைகளின் தலைவர்கள், திருச்சபை இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டு இறையாசி பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். You know.
ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கின்றோம். அடியை தகுதிப்படுத்துவீராக. என் ஆண்டவர், கேட்கின்ற மக்களோடு பேசும்படியாக கேட்கின்றோம். இருமகன் இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் எங்கள் அல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே என அருமை நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, வேர்ட் ஆஃப் காட் லைட் டு த வேர்ல்ட், கடவுளுடைய வார்த்தை உலகிற்கு ஒளி என்பதை பற்றி நாம் இந்த நாளிலும் கூட மிக சுருக்கமாக நான் உங்களுடைய பகிர்ந்து ஆசைப்படுகின்றேன். தூய ஆவியானவரை கொடுப்பாராக. திருமறளை பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பார்க்கும் பொழுது, வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் வார்த்தை, எதை நாம் திருமறையிலே பார்ப்போம் என்றால், வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியும். யோவான் முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, முதலாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஆதியிலே உலகத்தை படைக்கும் பொழுது இந்த வார்த்தை ஆண்டவராய் இருந்தது, இந்த வார்த்தை ஆண்டவரோடு இருந்தது, இந்த வார்த்தை உலகை படைத்ததாக நாம் பார்க்கலாம். யோவான் 1:14 பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எனவே கடவுளுடைய வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை ஒப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். இந்த ஒளியும் இயேசுவுக்கு ஒரு ஒப்பீடாக சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒளி திருமறலே மிக முக்கிய பங்கினை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 1 பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிக்கு ஒளியை ஒப்பிடுகின்றார்கள். ஏசையா 9 பார்க்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னத்துக்கு ஒளியை ஒப்பிடுகின்றார்கள். யோவான் 13:19 பார்க்கும் பொழுது ஒரு நல்ல காரியங்களுக்கு ஒளியை ஒப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். 1:95 பரிசுத்தத்துக்கு ஒளியை ஒப்பிடுகின்றார்கள். இறுதியாக யோவான் 8 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நானே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கின்றேன். எனவே இங்கு சொல்லப்படுகின்ற இறை வார்த்தையும் இறை ஒளியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நாம் திருமறையின் வாயிலாக நாம் பார்க்கலாம். இந்த ஆண்டவர், இந்த வார்த்தை, இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்ற 3 ஆசீர்வாதங்களை மட்டும் மிக சுருக்கமாக நான் கோடிட்டு காட்டி நிறைவேற்ற ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, இந்த வார்த்தை நமக்குள்ளாய் உதிக்கும் பொழுது, பிறக்கும் பொழுது, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருள் நீங்குவதை நாம் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லைட் ரிமூவ்ஸ் டார்க்னஸ் இன் அவர் லைஃப். இருள் என்பதற்கு திருமறளை பார்க்கும் பொழுது ஒரு பாவத்தை குறிக்கின்ற ஒன்றாக, தோல்வியை குறிக்கின்ற ஒன்றாக, வெளிச்சத்தை குறிக்கின்ற ஒன்றாக நாம் பார்க்க முடியும். இதுதான் 1 யோவான் 2:8 பார்க்கும் பொழுது, ஒளி வரும் பொழுது இருள் கடந்து செல்கின்றது. அழகாக சொல்றாரு, ஒளி வரும் பொழுது இருள் கடந்து செல்கின்றது. எனவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் ஆண்டவராகிய ஒளி நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவ இருள் நம்மை விட்டு கடந்து செல்வதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 9 பார்க்கின்றோம், பவுல் இந்த ஒளியை பெற்றுக் கொள்கின்றார். இந்த ஒளியை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக பவுலுடைய வாழ்க்கை இருளாய் இருந்தது, பாவத்தில் இருந்தது, அநேக திருச்சபைகளை துன்புறுத்தினார். ஆனால் ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு எந்த திருச்சபையை பவுல் துன்புறுத்தினாரோ அந்த திருச்சபையை பவுல் கட்டுவதை நாம் பார்க்க முடியும். அந்த ஆண்டவருக்காக பவுல் தன்னுடைய உயிரையும் கொடுக்க முன் வந்ததை நாம் பார்க்க முடியும். எனவே ஒளி பவுலுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது பவுலுக்குள்ளிடம் இருந்த இருள் நீங்குவதை நாம் பார்க்க முடியும். அன்பான சோதனை சோதரியை, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் கூட நாம் அநேக டெக்கரேஷன்ஸ் பண்ணுறோம். நம்முடைய இல்லத்தை அலங்கரிக்கின்றோம், ஆலயத்தை அலங்கரிக்கின்றோம், ஒளியேற்றுகின்றோம், ஸ்டார் வைக்கிறோம், எவ்வளோ பண்ணுறோம். ஆனால் எது இருந்தாலும் ஒளி நம்முடைய உள்ளத்தில் வந்தால்தான் அது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற இருளை நீக்குகின்ற கிறிஸ்துமஸாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ரெண்டாவது, இந்த வார்த்தை, இந்த ஒளி நமக்கு கொடுக்கின்ற ரெண்டாவது ஆசீர்வாதம், இட் பில்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், உறவை கட்டுகின்ற ஒரு ஒளியாக நாம் பார்க்க முடியும். ஆண்டவரோடு உள்ள உறவை கட்டுகின்றது, மற்ற மனிதரோடு உள்ள உறவை கட்டுகின்றது. எபேசியர் 2 பார்க்கும் பொழுது, 14:17-17 பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாய் இந்த உலகத்தில் இருந்தவர் இருக்கின்றவர், வார்த்தையாய் இந்த உலகத்தில் இருந்தவர் இருக்கின்றவர், சிலுவையிலே ஆண்டவரோடு நம்மை ஒப்புரவாக்குகின்றார், மற்றவர்களோடு நம்மை ஒப்புரவாக்குகின்றார், பகையாகிய தடைச்சுவரை தகர்த்தெறிகின்ற ஒரு ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த ஒளி நமக்குள் வரும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. ரெண்டாவது, இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவை நாம் புதுப்பிக்க கடவுள் நமக்கு கிருபை செய்கின்றார். 1 யோவான் 1:7 பார்க்கும் பொழுது, அது மட்டுமல்ல, 1 யோவான் 2:9-11 பார்க்கும் பொழுது, ஒளி ஒரு நமக்குள் இருக்கிறது என்று சொல்வோம் என்றால் நாம் மற்றவர்களை நாம் நேசிப்போம்.
ஒருவன் தன் சகோதரனை நேசிக்கின்றேன் என்று சொல்வான், ஆனால் அவன் ஒளியின் பிள்ளையா இருக்கின்றான். அவன் ஒளியின் பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு தன் சகோதரனை நேசிக்காவிட்டால் அவன் இருளில் இருக்கின்றான். எனவே இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் மற்றவர்களும் அன்பு கூறுகின்ற நம்முடைய பகைவரை நம்ம நேசிக்கின்ற தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் தூக்கி எறியப்படும் பொழுது, அடிமையாய் விற்கப்படும் பொழுது, கொலை செய்ய முயற்சி பட்டம் செய்தும் கூட அவன் பழி வாங்காமல் அந்த யோசேப்பு அருமையான தன் சகோதரரை நேசித்ததை நாம் பார்க்க முடியும். உறவை கட்டுகின்றான் யோசேப்பு. எனவே இரண்டாவது ஒளி நம்ம கொடுக்கின்ற ஆசீர்வாதம் இறைவனோடும் மற்றவர்களோடும் உள்ள உறவை கட்டுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது ஹி ஹெல்ப் அஸ் டு ஷைன் அஸ், இது நம்மை ஒளிர செய்கின்றது, பிரகாசிக்க செய்கின்றது. எனவே முதலாவது ஒளி நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது பாவ இருள் நம்மை விட்டு நீங்குகின்றது. ஒளி நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இறைவனோடு உள்ள உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளுகின்றோம். ஒளி நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் பிரகாசிக்கின்றோம். இதுதான் இயேசுமே ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நான் மட்டும் உலகத்துக்கு ஒளியாக இல்லை, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள். மத்தேயு 5 சொல்லுகின்றார், நீங்கள் வந்து மலை மீது இருக்கின்ற பட்டணமாக இருக்கின்றீர்கள். மலை மீது இருக்கின்ற பட்டணம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒளியாய் விளக்காய் இருக்கின்றீர்கள், யாரும் வந்து மரக்காலை வைத்து மூடி வைக்க மாட்டாங்க. எனவே நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக சொல்லுகின்றார். எனவே நாம் இந்த உலகத்திற்கு ஆண்டவரை பறைசாற்றுகின்ற வெளிச்சமாக ஆண்டவராகிய ஒளி நமக்கு உந்தும் சக்தியாக இருக்குன்றது சொன்ன மிகையாகாது. யாத்ரா 34:29-30 பார்க்கும் பொழுது அங்கு 40 மோசே ஆண்டவரோடு உரையாடி கொண்டு திரும்ப கீழே வரும்பொழுது சீனாய் மலையிலிருந்து இறங்கும் பொழுது திருமறை சொல்கின்ற அவனுடைய முகம் கூஸ், அவனுடைய முகத்தை பார்க்க கூசியது. அந்த அளவுக்கு இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய ஒளி மோசையுடைய முகத்திலே மக்கள் பார்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய முகத்தில் இயேசுவின் ஒளியை மக்கள் பார்க்கின்றார்களா? அதற்கு நமக்கு ஒரு பர்சனல் என்கவுண்டர் வித் காட் நமக்கு தேவை. மோசையுடைய முகம் பிரகாசிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், 40 அவன் ஆண்டவரோடு உரையாடினான். எனது கிறிஸ்துமஸ் காலத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் நாம் ஆண்டவரோடு உரையாடும் பொழுது ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொள்கின்றோம். நாமும் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கின்ற ஒளியாக மாறிவிடுகின்றோம். அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய ஒளி நமக்குள் வரும்பொழுது நாம் 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். முதலாவதாக நமக்குள் இருக்கின்ற இருள் நீங்குகின்றது. ரெண்டாவது இறைவனோடு உள்ள உறவு புதுப்பிக்கப்படுகின்றது. மூன்றாவது நாம் பார்க்கின்றோம், நாமே ஒளியாக மாறிவிடுகின்றோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுக்க கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். அன்புள் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த அருமையான இந்த நாளுக்காக நம்ம கண்டு செலுத்துகின்றோம். உம்முடைய வெளியை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கின்ற இருளை நாங்கள் அகற்ற, அனைவரும் மோடு உள்ள உறவை புதுப்பிக்க உமக்காய் நாங்கள் ஒளியாய் தகவலை கிருபை செய்யும் முடியாய் கேட்கின்றோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும் இயேசின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, ஆயர் பெருமக்களே, பல்வேறு நிலைக்குழுக்களில் இருக்கிற அங்கத்தினர்களே, பல்வேறு நிறுவனங்களில் தலைமையேற்றிருக்கிற தலைவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோய் தொற்று காலத்திலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு நியூ நார்மலுக்கு வந்திருக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து நாம் தடுப்பூசி எடுப்பதையும் முகக்கவசம் அணிவதையும் தவறாமல் நீங்கள் கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த பெரும் நோய் தொற்றிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற அதே வேளையில் புதிதாய் எங்கு பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது. அநேக திருச்சபை மக்களே இந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் வாழ்கிற இடங்களில் நீர் நிலைகளிலே நீர் தேங்காமல் பார்த்து கொள்வதும், அங்கே கொசு பரவாமல் பார்த்து கொள்வதும் உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. இது மழைக்காலம், அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கிறது. தினம் தினம் ஒரு புது புயல் உருவாகி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நமக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்வது வைப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த மழைக்காலத்திலே நாம் எடுக்க வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய நிறுவனங்கள், விடுதிகளிலே படிக்கிற பிள்ளைகளை,
நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஜாக்கிரதையாய் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் செல்லாத வகையிலே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மின்சார உபகரணங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையோடு அதை பயன்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குடிநீரை கொதிக்க வைத்து பருகுங்கள். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலகட்டங்களில் நம்மை சுற்றி ஏராளமான ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உறைவிடம் இல்லாமல் உணவில்லாமலும் கூட இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய திருச்சபைகள் நம்முடைய கல்வி நிறுவனங்களை நோக்கி அப்படி தங்குவதற்கு வசதி இல்லாத மக்கள் வருகிற பொழுது அவர்களுக்கான ஆதரவை நீங்கள் தாருங்கள். முடிந்த அளவிலே திருச்சபையாய் இறை மக்களாய் அவர்களுக்கான பாதுகாப்பையும் உணவு தேவைகளையும் நீங்கள் சந்தியுங்கள். இது இந்த காலகட்டத்தில் நம்முடைய திருப்பணியின் முக்கியமான அங்கமாக இருக்கிறது. ஆயர்கள் இதனை அருள் கூர்ந்து திருச்சபை பாஸ்டேட் கமிட்டியோடு கலந்து நீங்கள் இந்த பணிகளை மேற்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபை மீட்டுருவாக்கத்தின் ஆண்டு 2021 மற்றும் ஒரு முன்னெடுப்பாக வருகிற December 16 வியாழன்காலை 11 மணிக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சிங்காரப்பேட்டை குருசேகரத்தின் தூய பேதுரு ஆலயம் நமது பேராயர் பேரொருத்திரு வி சாமுவேல் கென்னடி அவர்களால் மங்கள படைப்பு செய்யப்பட்டு தென்னிந்திய திருச்சபை சென்னை திருமண்டல பேராயர் பேரொருத்திரு முனைவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் NMSI-இன் பொதுச் செயலாளர் அருட்திரு கிறிஸ்டோபர் விஜயன் அவர்களும் நமது ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் செயலாளர் திரு பி ஹியூபர்ட் தனசுந்தரம் அவர்களும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் பொருளாளரும் UELCI-இன் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரியுமான அருட்திரு ஏ ஜாஷ்வா பீட்டர் அவர்களும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் கல்வி வாரியத்தின் தலைவர் புலவர் ஜே தெய்வநீதி அவர்களும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையின் சொத்து அதிகாரி திருமதி ஏசுநேசம் பேரின்பதாஸ் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். இப்புதிய ஆலய மங்கள படைப்பு நிகழ்வில் நமது திருச்சபையின் ஆயர் பெருமக்கள், ஆளுங்குழு உறுப்பினர்கள், பள்ளிகள், நிறுவனங்கள் மற்றும் திருச்சபையின் பல்வேறு துறைகளின் தலைவர்கள், திருச்சபை இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டு இறையாசி பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.